ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ நடிகையர் திலகம் சாவித்ரி நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரைப்பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் உங்களுக்கு அந்த மாதிரி நிறைய அபூர்வமான தகவல்கள்லாம் காத்துட்டு இருக்குது வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நடிகை சாவித்ரி அவர்களுடைய நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாவது வருஷம் வெளியான ஒரு தெலுங்கு திரைப்படம் தான் கன்னியா சுல்கம் என்ற திரைப்படம் பழம்பெரும் இயக்குனர் பி புள்ளையா அவர்களுடைய இயக்கத்தில் உருவான இந்த திரைப்படத்தில் மகா நடிகை சாவித்ரி என் டி ராமராவ் சவுகார் ஜானகி சிஎஸ்ஆர் ஆஞ்சநேயலு கும்மாடி சாயாதேவி ஹேமலதா போன்ற நடிகர்கள்லாம் நடிச்சிருக்காங்க திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் பழம்பெரும் பாடகரான கண்டசாலா அவர்கள் இந்த சுல்கம் திரைப்படத்தை டி எல் நாராயணா அவர்கள் அவரோட சொந்த நிறுவனமான வினோதா பிக்சர்ஸ் நிறுவனத்தின் மூலமாக தான் தயாரிச்சிருந்தாரு சுல்கம் திரைப்படத்திற்கு பின்னணியில பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு அந்த வகையில் இந்த திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமான நடிகை தான் ஊர்வசி சாரதா பின் தென்னிந்திய சினிமாவுடைய தவிர்க்க முடியாத நடிகைகளில் ஒருவராகவும் மூன்று முறை தேசிய விருது பெற்ற நடிகையாகவும் திகழ்ந்தவர் ஊர்வசி சாரதா அவர்கள் அவருடைய முதல் திரைப்படமாக இந்த கன்னியாசு திரைப்படம் அமைஞ்சிருந்துச்சு இந்த திரைப்படத்துல மூன்று நிமிட பாடல் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாக இருந்தாரு நடிகை ஊர்வசி சாரதா அவர்கள் நடிகை சாவித்ரி அவர்களுடைய அற்புதமான நடிப்பில் உருவான திரைப்படம் கூட ஒரு நாடகத்தை தழுவிதான் உருவானது குரஜாதா வெங்கட அப்பாரா அவர்கள் எழுதிய புகழ்பெற்ற நாடகமான கன்னியாசுல்கம் என்ற நாடகத்தை தழுவிதான் இந்த திரைப்படம் உருவானது இந்த திரைப்படத்திற்கு திரைக்கதை மற்றும் வசனம் எழுதியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா வேம்பட்டி சதாசிவ பிரம்மம் அவர்கள் விஜயநகர்ல சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி நடந்தது மாதிரி இந்த திரைப்படத்தோட கதை அமைஞ்சிருக்கும் திரைப்படம் முழுக்க பிராமண சமூகத்தினரை பற்றிய கதையை மையமாக மையமா தான் உருவாக்கியிருப்பாங்க திரைப்படத்தின் அதிகப்படியான காட்சிகள் சென்னையில் தான் படமாக்கப்பட்டது அந்த வகையில் இந்த படத்துக்கான அரங்க அமைப்புகள் அன்றைய நாட்களில் புகழ்பெற்ற ஸ்டூடியோக்களாக இருந்த நரசு ஸ்டுடியோ ரேவதி ஸ்டுடியோஸ் வீண ஸ்டூடியோஸ் போன்ற தான் படப்பிடிப்பு நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாவது வருஷம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வெளியான கன்னியாசுல்கம் திரைப்படம் வெற்றி திரைப்படமா அமையல திரைப்படம் வெளியான காலகட்டத்தில் இந்த படத்திற்கு நிறைய எதிர்ப்புகள் உருவாயிருந்துச்சு கன்னியாசுல்கம் திரைப்படம் உருவாவதற்கு முன்பே நாடகத்தை புத்தகமாக வாசித்த ரசிகர்கள் திரைப்படம் பார்த்த பிறகு அதிருப்தியை தெரிவிச்சாங்க ஒரிஜினல் கதையில சில மாற்றங்களை செஞ்சிருப்பாரு படத்தோட இயக்குனர் மற்றும் திரைக்கதை ஆசிரியர் ஆனா இதில் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கன்னியாசுல்கம் திரைப்படத்தை மீண்டும் ரிலீஸ் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருஷம் மேலும் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாவது வருஷம் இந்த படத்தை மூணு முறை ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த மறு வெளியீட்டில் இந்த சுல்கம் திரைப்படம் நூறு நாட்களோடி சாதனை படைச்சது அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் மகா நடிகை சாவித்ரி அவர்கள் இந்த திரைப்படத்தில் மதுரவாணி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சு இருப்பாங்க இது போன்ற கேரக்டர்களில் துணிந்து நடிப்பதற்கு சாவித்ரி அவர்களை விட வேறு யாரும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும் துணிச்சலாக ஒரு விலை மாத கதாபாத்திரம் திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க சாவித்ரி அவர்கள் தயாரிப்பாளர் டி எல் நாராயணா அவர்கள் தேவதாஸ் திரைப்படத்துடைய வெற்றியை தொடர்ந்து கன்னியாசு நாடகத்தை படமாக எடுக்க முடிவெடுத்தாராம் இயக்குநராக பி புல்லையா அவர்களை தேர்வு செய்த பிறகு இந்த திரைப்படத்துல அகினேனி நாகேஸ்வராவ் அவர்கள் தான் கதாநாயகனாக நடிக்க வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம் ஆனா நாகேஸ்வரராவ் அவர்கள் இந்த திரைப்படத்துல நடிக்கிறதுக்கு மறுத்து விட்டாராம் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரைப்படத்துல அவர் ஏற்று நடிக்க வேண்டியதாக இருந்த கிரிஷம் என்ற கதாபாத்திரம் எதிர்மறை கதாபாத்திரமாக அமைஞ்சது தான் ஆனா என் டி ராமாராவ் அவர்கள் இந்த படத்துடைய கதையை கேட்ட உடனே அதுல கதாநாயகனாக நடிக்க ஒப்புக்கொண்டாராம் இப்படி இந்த சுல்கம் திரைப்படத்திற்கு பின்னணியில் நடந்த பல சுவாரஸ்யமான செய்திகளை நடிகை சாவித்ரி அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க பழம்பெரும் பாடகர் கண்டசாலா அவர்களுடைய இசையமைப்பில் உருவான இந்த சுல்கம் திரைப்படத்தில் அற்புதமான பாடல்கள்லாம் இடம் பிடிச்சிருக்கு திரைப்படத்தில் இடம் பிடித்த பாடல்களுக்கு உண்டான வரிகளை பாடலாசிரியர்கள் சமுத்ரலா மல்லாடி வெங்கட கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தேவுலப்பள்ளி கிருஷ்ண சாஸ்திரி ஆகிய கவிஞர்கள்லாம் எழுந்திருக்காங்க கண்டசாலா அவர்களுடைய இசையமைப்பில் இந்த சுல்கம் திரைப்படத்தில் எட்டு அற்புதமான பாடல்கள் இடம் பிடிச்சிருக்கு பாடல்கள் எல்லாம் இன்றளவும் தென்னிந்திய திரை இசையில அழியாத புகழ்பெற்ற பாடல்களாக திகழ்ந்திருக்கு நடிகர் திலகம் சாவித்ரி அவர்கள் நடிகை ஜமுனாவிற்கு பல அற்புதமான பட வாய்ப்புகள் அமைவதற்கு பின்னணி காரணமா இருந்திருக்காங்க அந்த வகையில இந்த சுல்கம் திரைப்படத்துல புச்சம்மா என்கிற கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பதற்கு ஜமுனாவை தான் சிபாரிசு செஞ்சாங்களாம் ஆனா நடிகை ஜமுனாவின் தந்தை இளம் விதவை கதாபாத்திரத்துல ஜமுனா நடிப்பதற்கு மறுப்பு தெரிவிச்சுட்டாராம் அதற்கு பிறகுதான் அந்த கேரக்டர்ல நடிப்பதற்கு சவுகார் ஜானகி அவர்கள் தேர்வானாராம் இது பலருக்கும் தெரியாத ஒரு அபூர்வமான தகவல் நடிகர் திலகம் சாவித்ரி அவர்கள் தமிழ் சினிமாவில் பல படங்களை கொடுத்திருக்காங்க அந்த வரிசையில ஒரு திரைப்படம் தான் மாமன் மகள் அப்படிங்கிற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாவது வருஷம் அக்டோபர் பதினாலாம் தேதி தான் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு இது ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரொமான்டிக் காமெடி மூவி அப்படின்னு சொல்லணும் இந்த திரைப்படத்தை யார் இயக்கியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் எஸ் மணி அவர்கள் தான் இயக்கியிருந்தாரு அதோட மணி புரொடக்ஷன்ஸ் அப்படிங்கிற சார்பில் இந்த திரைப்படத்தை தயாரித்ததும் இவர் தான் இதில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெமினி கணேசன் அவர்கள் சாவித்ரி டி எஸ் பாலையா ஜேபி சந்திரபாபு போன்ற நட்சத்திரங்கள்லாம் நடிச்சிருக்காங்க நகைச்சுவை நடிகர் ஜேபி சந்திரபாபு அவர்களின் நடிப்பை பாராட்ட வார்த்தைகளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் சந்திரபாபு அவர்களுடைய ஆரம்ப கால பயணத்தில் அமைந்த முக்கியமான திரைப்படம் தான் இந்த மாமன் மகள் திரைப்படம் இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்ரி நிகழ்ச்சியில சாவித்ரி அவர்களுடைய பயணத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்தோம் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம்